ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆஃப் டன்கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். புதுசாக நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு எதை பற்றி அப்படின்னாக்கா, நாளைக்கு ரத சப்தமி வருது இல்லைங்களா, அதுக்கு நம்ம என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் அதை பற்றினா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரத சப்தமி ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதையும், இது நம்மளுடைய எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் தீர்க்கறதுக்கு ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ரத சப்தமி, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சூரியனை வழிபட்டு பல விதமான நன்மைகளை பெறுவதற்கு உரிய சிறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரத சப்தமி தான். அது வந்து இந்த வருஷத்தில் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிப்ரவரி 16ஆம் தேதி கொண்டாடப்படுது. நம்ம வந்து அதிகாலையிலேயே எழுந்து சூரிய உரிய தப்பையே நம்ம வந்து நீராடிட்டு சூரிய பகவானை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி முடியாத அப்படி வயதானவங்களாம் இருப்பாங்க இல்லையா, கை குழந்தைய வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 10:30 குளிச்சிடலாங்க. எனக்கு 10:30 ராகு காலம் வருது இல்லைங்களா, அந்த நேரத்தில் தவிர்த்துட்டு அதுக்கு முன்னாடியே நீங்கள் குளிச்சிடலாம். இந்த நேரம் வந்து அதாவது நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம காலையிலேயே முடிஞ்சு கூடுமானவர்கள் நீங்கள் குளிச்சிடுறது ரொம்ப நல்லது. அப்படி முடியாத பட்சத்தில் இந்த 10:30 நீங்கள் குளிக்கலாங்க. இந்த நாளை வந்து சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு சூரிய பகவான் பிறந்த நாள் தான் இந்த ரத சப்தமி. வழக்கமாக தை மாதத்தில் தான் இந்த ரத சப்தமின்றது வரும். ஆனால் இந்த வருஷம் வந்து மாசி மாதத்தில் வந்திருக்குது. இந்த நாளில் சூரியனை வழிபட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சு நம்ம வந்து சூரிய பகவானை வழிபாடு பண்ணி ஏதாவது ஒரு நிவேதனம் பண்ணி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது. உங்கள் வீட்டில் எந்த இடத்துல சூரியனோட கதிர்கள் காலையில் வருதோ அந்த இடத்துல நான் வந்து இந்த வீடியோலாம் காட்டியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு எப்படி தேர் கோலம் போட தெரியுதோ, ரத கோலம் உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுதோ, வெள்ளை மாவில் கோலம் போட்டுட்டு சுற்றி காதி கொடுத்துட்டு நீங்கள் வந்து சூரிய பகவானை கிழக்கு நோக்கி நின்று அவருக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களை சொல்லுங்கள். இல்லைன்னா ஆதித்யாய நமகா ஆதித்யாய நமகா அப்படிங்கிறத நீங்கள் சொன்னாலே போதும். இப்போ காலையில் எப்படி நம்ம குளிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா எருக்க இலைங்க. எருக்க இலையில் ஒரு வந்து குறைந்தது ஒரு 7 வச்சு தான் பண்ணுவாங்க. நமக்கு அந்த மாதிரி கிடைக்கல, 1-2 தான் கிடைக்குதுனாலும் பரவாயில்ல. அந்த எருக்க இலையில் கொஞ்சமாக பச்சரிசி, கொஞ்சமாக கருப்பு எள் வச்சுட்டு ஆண்களாக இருந்தால் அப்படின்னாக்கா அதில் விபூதி வச்சு தலைக்கு உச்சந்தலைக்கு மேலே வச்சு டாப்பில் தண்ணி திறந்து விட்டுடுங்க. அப்படியே வழிஞ்சு போட்டோம், எல்லாமே எள் அரிசி விபூதி எல்லாமே தண்ணியில் கரைஞ்சி போயிடட்டும். அந்த இலையை மட்டும் கொண்டு போயிட்டு கால் மிதி படாத இடத்துல போட்டுடுங்க. பெண்களாக இருந்தாக்க அந்த இயற்கை இலையில் பச்சரிசி, கருப்பு எள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் வச்சு குளிச்சிடலாம். இதை வந்து இலையை மட்டும் கால் மிதி படாமல் நீங்கள் அப்புறப்படுத்திக்கலாம். இப்போ உங்ககிட்ட இயற்கை இலையே கிடைக்கல, என்ன பண்ணுறது, நாங்கள் எப்படி தான் வழிபாடு பண்ணுறது? இப்போ வந்து டவுனில் இருக்கோம், ரொம்ப நெருக்கடியான கட்டடங்கள்லாம் இருக்கிற இடத்துல இயற்கையான சூழ்நிலையில் அந்த இயற்கை செடி வளராமல் இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒன்றுமே பிரச்சனையே இல்லைங்க. மஞ்சத்தண்ணி மஞ்சள் தூளை வச்சு தலையில் 3 தடவை தெளிச்சுக்கோங்க. நல்லா டேப்பை திறந்து விட்டுக்கிட்டு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. சூரியனுக்கு இந்த ரத கோலம் போட்டுட்டு ஒரு பால் வச்சு நீங்கள் நிவேதனம் பண்ணாலே போதும். பண்ணிவிட்டு நீங்கள் சூரிய காயத்ரி படிக்கலாம், இல்லை சூரியாய நமக அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வந்து நம்மளுடைய பாவங்களை போக்குறதுக்காக தான். அதாவது முற்பிறவியில் நம்ம செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி, இப்பிறவியில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஏகப்பட்ட பாவங்கள் செஞ்சுருப்போம். அது என்ன பண்ணியிருக்கோம், எதனால் இப்படி இருக்கோன்றதே நமக்கு தெரியாமையே இருக்கும். அந்த பாவங்களாக இருந்தாலும் சரி, இது மாதிரி செஞ்சு வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு சரியாயிடும். அது மாதிரி இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயற்கை இலையை தேடி நான் எவ்வளோ அலைஞ்சேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு செடி 1-2 அங்கங்கே இருந்தேன்னா அதில் உள்ள செடியில் உள்ள இலையே அங்கங்கே பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இதில் வேறு 2 பேர் பறியாங்க அப்படின்னாக்கா எனக்கு ஒன்று கொடுங்க உனக்கு ஒன்று கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு கூட போனாங்க. அதனால் இருக்கிறத வச்சு நம்ம
அதை வந்து பயன்படுத்திக்கலாம். எங்கேயுமே இல்லை அவங்களுக்கு இயற்கையிலேயே கிடைக்கலனால நீங்கள் வெறுமனை வந்து தலஸ்நானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த ரதசப்தமே ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இதில் சொல்லிடுறேன். இந்த ரதசப்தமி அப்படிங்கிறது திருப்பதியில் விசேஷமாக கொண்டாடுவ ஒரு விழாவாக எல்லாரும் திருப்பதியில் ரொம்ப விசேஷமான விழாவாக கடைபிடித்துக்கிட்டு வராங்க. ஆனால் இந்த ரதசப்தமி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இது எதற்காக கொண்டாடுறோம், இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும், இது யாரோ குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் வழிபட வேண்டிய நாளா, ஏன்னா பலருக்கும் பல விதமான கேள்வி இருக்கும். எனக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரதசப்தமியா அப்படியா, எல் இயற்கையிலே வச்சு தலைக்கு குளிக்கணுமா, என்ன புதுசு புதுசாக சொல்கிறீங்க அப்படின்லாம் கூட கேள்வி கேட்டு இருக்காங்க. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாமே இருந்திருக்குது. அதனால் இந்த நாளில் என்ன அவ்வளவு முக்கியமானதாக நம்ம சொல்கிறாங்க, எதனால் நம்மளுடைய முன்னோர்கள் இதை வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த பொதுவாக நீ இவங்க தான் இந்த வழிபாடு பண்ணணும், இவங்க தான் இந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. இது ரதசப்தமி இந்த விஷயத்தை எல்லாருமே நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னாக்கா இந்த ரதசப்தமி ஏன் சூரிய பகவானுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, திதிகள்லேயே ஏழாவது திதியாக வர்றது இந்த சப்தமி திதி. அதிலும் தை மாசி மாதத்தில் வளர்ப்பில வரக்கூடிய சப்தமி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதை வந்து ரதசப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தை வடகிழக்கு திசையை நோக்கி திருப்பின காலம் அப்படிங்கிறது தான் இந்த ரதசப்தமி நாள். இது வந்து உங்களுக்கு ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தையிலேருந்து ஆனி மாதம் வர வரைக்கும் உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உத்தராயண காலம் அப்படிங்கிறது நாட்டில் உள்ள எல்லா மக்களும் செழிப்போடு வாழறதுக்கான ஒரு சிறந்த காலகட்டம். அதனால் இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுதுங்க. இது மட்டும் இல்லை, இது வந்து ரொம்ப புண்ணியமான காலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது சூரிய பகவானை வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாள். உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இயங்குவதற்கு தேவையான அனைத்து ஆற்றல்களையும் வழங்கக்கூடியவர் சூரிய பகவான். ஒவ்வொரு ஆன்மாவுடனும் தொடர்புடைய இவர் ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணைய செய்து இறுதியாக மோட்சத்தை வழங்கக்கூடியவர். ரதசப்தமி என்பது மகாபாரதத்தில் பீஷ்மருடன் தொடர்புடைய நாளாகும். ஒரு முறை பீஷ்மர், இதை வந்து பீஷ்ம சப்தமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாரத போரில் அம்பு படுக்கையில் கிடந்தார் பீஷ்மர். தன்னுடைய உயிர் பிரிவதற்கு உத்தராயண காலம் வரும் வரை காத்திருந்தாராம். உத்தராயண காலம் வந்த பிறகும் அவருடைய உயிர் வந்து உடலை விட்டு நீங்காமலே இருந்துக்கிட்டு இருந்துதான். இதற்கு காரணம் என்னன்னு தெரியவே இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாராம் பீஷ்மர். அப்போ வந்து அவருக்கு என்ன அப்படின்னு விளக்குறதுக்காக கிருஷ்ணர் வந்து வியாசரை அனுப்பினாராம். வியாசர்கிட்ட சொல்லி அவரை போய் பார்க்கறதுக்கு சொல்லி அனுப்பியிருக்காரு. வியாசர் வந்து கிருஷ்ண பகவானுடைய அருளால் அங்கே வந்தார். அவர் வந்து தான் ரதசப்தமி வழிபாடு பற்றி பீஷ்மருக்கு விளக்கினார். வியாசர் சொன்னபடி பீஷ்மரும் இந்த உடல் அதிகமாக பாவங்களை சுமந்து கொண்டிருப்பதால் தான் உயிர் பிரியாமல் இருக்குது, அதனால் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் எரிந்து இந்த உடலை விட்டு நீங்கும் வகையில் அதிகமான வெப்பத்தை என் மீது பாய்ச்சி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாராம். அதற்கு பிறகு தான் அவருடைய உயிர் வந்து பிரிந்ததாக புராணங்கள் சொல்கிறது. இந்த ரதசப்தமி வழிபாட்டோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், நோயால் நீண்ட காலமாக அவதிப்பட்டு வருபவர்கள், கொடிய நோய்களால் அகால மரணம் ஏற்படாமல் இருப்பதற்கும், நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெற்று வீட்டில் உள்ள வறுமை ஒழிந்து செல்வ வளம் பெறுவதற்கு ரதசப்தமி நாளில் சூரிய பகவானை வழிபட வேண்டும். இந்த வழிபாட்டின்மை அனைத்து வயதினரும் செய்வது சிறப்பானதாகும். அதாவது பார்த்திங்கனாக்கா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற பசங்க நம்ம சொல்கிறத கேட்டு செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். அதனால் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்காக வேண்டிக்கிட்டு நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து
இந்த வழிபாட்டை செய்கிறது ரொம்ப சிறப்பாக. இது கண்டிப்பாக வயதானவங்க இதை செஞ்சே தீருவாங்க, அவங்க செய்யாமல் இருக்கவே மாட்டாங்கங்க. நம்ம அதாவது அவங்களாம் ரொம்ப காலமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா, அதை பற்றி அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. அதனால் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. இந்த ரதசப்தமி நாளில் புனித நீர்நிலைகளில் நீராடுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே எளிய முறையில் ரதசப்தமி வழிபாட்டை பண்ணலாம். இப்போ அப்போலாம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆறு குளம் ஏறி எங்கே பார்த்தாலும் இருக்கும், ஆற்றுல போயிட்டு இந்த மாதிரி இருக்க இலையில் வச்சு அப்படியே தண்ணியில் மூழ்கி எழுந்து அவங்க நீராடிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த ரதசப்தமியோட வழிபாடு எப்படின்னா, எல்லாம் ரதசப்தமி அன்னைக்கு காலையில் எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துருங்க, உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூரிய உதயம் வரும்போது நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சூரிய பகவானோடைய கதிர் வந்து எந்த இடத்துல படுதோ அங்கே சின்னதாக ஒரு ரதம் மாதிரி கோலம் வரைஞ்சிட்டு அதை நீங்கள் வானத்தை நோக்கி சூரியனை பார்த்து நீங்கள் வந்து சூரிய காயத்ரியோ ஏதாவது சூரிய மந்திரத்தையோ நீங்கள் சொல்லுங்கள். இது மாதிரி இந்த இயற்கை இலையை வச்சு குளிக்கும் போதுமே எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த இயற்கை இலையை பறிக்கிறாங்க இல்லைங்களா, அதில் வந்து அந்த பொருள் வைக்கணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எப்படின்னா இப்போது ஏழு இலை இல்லை ஒம்பது இலை இருக்குனாக்கா அதை வந்து தலையில் ஒன்று, ரெண்டு கண்கள்லையும், அப்புறம் ரெண்டு தோல்லையும் வச்சுட்டு ரெண்டு முழங்கால்லையும் வச்சுப்பாங்களாம். அப்படி தான் வச்சுட்டு குளிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, இயற்கை இலை ஒன்று தான் கிடச்சிது அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அதையே மட்டுமே ஒத்தி ஒத்தி ஒரு ஒரு இடத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி திறந்து விட்டுட்டு குளிச்சுடுங்க. அப்படி எதுவுமே இல்லைனாலுமே ஒரு மஞ்சள் தண்ணியை கரைச்சி வச்சுக்கிட்டு மஞ்சளை வந்து தலையில் தெளிச்சிக்கிட்டு அங்கே உடம்புலலாம் தெளிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நோய் தீரணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் நீங்கணும், அது மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து கிழக்கு நோக்கி நின்றுக்கிட்டு குளித்தாலே போடுங்க. வேறு ஒன்றுமே செய்ய வேணாம். கண்டிப்பாக நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லா இருப்பாங்க. அப்படி குளித்து முடிச்சுட்டு அந்த சூரிய பகவான் இருக்க கதிர் வர இடத்துல போய்ட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு நிவேதனம் பண்ணி வழிபாடு பண்ணலாம். ஒரு சாரமோ கண்டிப்பாக சாரம் வச்சு கூட காலங்காத்தில் செய்யலாம், இல்லைன்னா சக்கரை பொங்கல் அது மாதிரி வச்சு நம்ம வந்து படைச்சி நிவேதனம் பண்ணலாம். ஒரு சிலர் கண்டிப்பாக சக்கரை பொங்கல் வச்சு, எப்படி நம்ம பொங்கலுக்கு வந்து கதிரவனுக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சு படையல் பண்ணுறோம், அது மாதிரியுமே செஞ்சு வழிபாடு பண்ணுவாங்க. நாளைய தினத்தில் வந்து நீங்கள் வந்து ஆதித்ய ஹிருதயம் வந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், அப்படி தெரியாதவங்க நீங்கள் யூடியூப்பில் போட்டுட்டு அதை நீங்கள் காதால் கேட்டுக்கோங்க. சூரிய பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். அந்த காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன், அதையும் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உங்கள்கிட்டயே புக்கு இருக்குது, இல்லை உங்களுக்கே தெரியும் அப்படின்னாக்கா தாராளமாக சொல்லிக்கோங்க. காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். இன்னொன்று, ஓம் பாஸ்கராய வித்மகே தீவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். இப்போது நம்ம குளிக்கிறோம் இல்லைங்களா, அந்த குளிக்க போகிற நேரத்தில் சொல்கிறதுக்குமே ஒரு சில ஸ்லோகங்கள் இருக்குது, முடிஞ்சவங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆதித்யாய நமக, ஆதித்யாய நமக, சூரிய பகவானே நமக, அதாவது நம்மளுடைய பாவம் நீங்கணும், எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லா இருக்கணும், அதை மட்டும் நம்ம வேண்டிக்கிட்டு வழிபாடு பண்ணி முடிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க இந்த காயத்ரி மந்திரத்தை உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் போட்டுடுறேன். இந்த வீடியோ பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்களும் நாளைக்கு ரதசப்தமி அன்னைக்கு இது மாதிரி புனித நீராடுங்க. நீங்கள் இதே இந்த கிராமங்களில் இருக்கீங்க, இல்லை புனித நீராட வேண்டிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருப்பீங்க. நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த வீடியோ பதிவை நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பதிவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட், வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.